ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் வந்து ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகணும் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சாகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணி கட் பண்ணுற மாதிரி ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பெருசு பெருசாகவே போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. காரம் அண்டு கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயத்தில் இருக்க தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. கொஞ்ச நேரம் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் தண்ணி விடும், அதே உங்களுக்கு எல்லாம் பைண்ட் ஆகிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறப்போ உங்களுக்கு ஓவராக வந்து சால்ட் இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். எண்ணெயில் போட்டு எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அகோரோ ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு 180°C ப்ரீஹீட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்கோடா கிடைக்கும். இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் 1 மினிட் அப்போ லைட் எரியும், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கின்னு ஆஃப்னு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஒரு ட்ரேவாக 2 ட்ரே நான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும், செகண்ட் ட்ரே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பாதி மிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ட்ரே வரைக்கும் மேலே வைக்க வேண்டியதாக இருக்கும். க்ளோஸ் பண்ணியாச்சு, பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டிகிரி வந்து 160°C 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பவர் ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ 7 மினிட்ஸில் அகெயின் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வச்சுட்டு செகண்ட் ட்ரே வந்து மேலே வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக ஈவனாக உங்களுக்கு வந்து குக்காய் வரும். இப்போ வந்து சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக வந்து ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் பண்ணியாச்சு. 160°C 7 மினிட்ஸ் அகெயின் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளோட ஆனியன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஏர் ஃப்ரையரில் ஆயிலே இல்லாமல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் 160°C நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதுக்காக. இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையர் ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இப்போ ஒரு பார்த்ததுக்கும் கரெக்டாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் 160°C நான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா ஆனியன் பக்கோடா ஆயிலே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டேர்மே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.